சென்னை மற்றும் கோவையில் பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்ட்டினுக்கு தொடர்புள்ள இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டறியலாம். பிரவீன், எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை நடக்குது, என்னென்ன புகார்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடக்குது? மணிமாறன், கோவை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தோம் என்றால் இன்று காலை 7 மணி முதலே பார்த்தோம் என்றால் மார்ட்டின் குரூப் ஆஃப் நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம், அதைத் தொடர்ந்து வெள்ளக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய மார்ட்டின் அவர்களது வீடு ஆகிய 4 இடங்களில் கோவை மாநகரை பொறுத்தவரை தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கேரள பதிவெண் கொண்ட வாகனங்களில் வந்த 20-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், வருமான வரித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 4 குழுக்களாக பிரிந்து இந்த 4 இடங்களிலும் தற்போது சோதனை நடத்தி வருகிறார். காலை 7 மணி முதலே கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தையும் கடந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. யாருக்கும் உள்ளே அனுமதி என்பது வழங்கப்படுவதில்லை. இந்த சோதனை எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பதை பார்த்தோம் என்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் ராட்டரி விற்பனையில் விதிகளை மீறி கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு மேல் சேர்த்ததாக அங்கு கொச்சினில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் ஜூன் அந்த வாக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். அப்பொழுது இவர் அதுக்கு மார்ட்டின் அவர்களுக்கு சொந்தமான உறவினர்கள் அவரது மருமகன் உள்ள பல்வேறு இடங்களில் சோதனை நடத்திவிட்டு அந்த சமயத்தில் பார்த்தோம் என்றால் 100 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களை முடக்கியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினை தொடர்ந்து தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கே தற்போது சோதனை முடுக்கியுள்ளனர். மணிமாறன், இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில ஏதேனும் விவரங்கள் தெரிய வந்திருக்கா பிரவீன்? காலை முதலே பார்த்தோம் என்றால் இங்கு அனைத்து விதமான இங்கு இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டு இங்கு லோக்கல் போலீஸு கூட அதிக அளவில் இங்கு அனுமதிக்க முடியாத அந்த சூழல்ல கேரள மாநிலத்தை சேர்ந்த பதிவன் கொண்ட வாகனங்கள் தான் அனைத்து அதிகாரிகளுமே வந்திருந்தனர். என்ன மாதிரியான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன? இதுவரை வாகனங்கள் எதுவும் இதுவரை வெளியே வரவில்லை. அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையிலும் அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். முன்பே குறிப்பிட்டது போல கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் நடைபெற்ற அந்த பரிவர்த்தனைகள் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாக கிடைக்கப்பெற்ற அந்த எவிடன்ஸ்களின் அடிப்படையிலேயே தற்போது மீண்டும் இந்த சோதனையை முடுக்கியிருப்பதாக கூறியிருக்கின்றனர். மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.